மருத்துவருக்கு வந்து அதிகமாக இருக்காங்க. ஏன்னா இப்போ அதிகமாக வந்து கடைஞர் மருத்துவமனைக்கு நிறைய வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி சர்க்கஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கூடுதலாக மருத்துவர்கள் நியமனம் இப்போ இப்போ இவ்வளோ நேரம் எத்தனை துறைகள் இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லுது. அந்த எல்லா துறைகளுக்கும் மருத்துவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதனால தான் அந்த துறைகள் இயங்குகிறது. எந்த மருத்துவர் இல்லைங்கிற குறை உங்களுக்கு தேவையில்லை. இருந்தால் சொன்னீங்கன்னா அது அதை நிரப்புகிற பணியினே செய்யும். இல்லை இல்லை, போதுமான அளவு அதெல்லாம் இருக்கிறதால தான் இந்த துறைகள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. என்னம்மா இல்லை, பாடத்திட்டம் வழக்கமாக இருக்கிற பாடத்திட்டங்கள் தான். அது தொடங்குவதற்குரிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும். அக்டோபர் தேதி அறிவிச்சாங்க. என்எம்சி அவங்க கைட் பண்ணுவாங்க. இந்த தேதியை விரைவில் அறிவிப்போம். அக்டோபர் முதல் வாரம் அல்லது ரெண்டாவது வாரத்தில் ஏற்கனவே இருக்கிற பழைய சிலபஸ் தான். பழைய சிலபஸ் மட்டும் இல்லை இல்லை, இங்கே ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிற பாடத்திட்டம் என்னவோ அதுதான். இல்லைங்க, அந்த தேதி மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். பாடத்திட்டம் இதுதான் ஃபாலோ பண்ணணும் சொல்றமே. இல்லை இல்லை, அதாவது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையிலையும் பருவமழைக்கு முன்னால் வருகிற அந்த மாதிரியான பாதிப்புகள் தானே தவிர அதிகரித்து இருக்கிறது. மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது. இந்த மாதிரியான உங்களுடைய இந்த இது என்ன நியூஸ் அது? அதுக்கு பிரேக்கிங் நியூஸ் அதுக்கு ஒன்றும் பெரிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் மருத்துவமனை வளாகத்தில் தான் இருக்கிறீங்க. எவ்வளோ பெட்டில் வந்து ஃபீவருக்கான பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கிறத கண்கூடாவே பார்த்துட்டு போகலாம். இங்கே மட்டும் இல்லை, சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாலும் இருந்தாலும் ஸ்டான்லி, கேஎம்சி, ஓமந்தூரார் எல்லா மருத்துவமனைகளுக்கும் உங்களுக்கு நேரடியாக போகிறதுக்கு வழி தெரியும். போய் பார்த்துட்டு எவ்வளோ பேஷண்ட் ரெகுலராக வருவாங்க, இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்கிறத பார்த்துட்டு செய்தி போடலாம். நீங்களாக ஒரு கற்பனையாக ஒரு அதீத கற்பனையை வளர்த்துக்கின்னு ஃபீவர் சிம்டம்ஸ் அதிகமாகிடுச்சு, மருத்துவமனைகள் நிரம்பி வழிகிறது, அந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறதுக்கு முயற்சி பண்ணாது. டெங்கு தான் டெய்லி சொல்லி நிற்கிறோமாங்க. டெங்கு ஒன்றும் பாதிப்பே இல்லைங்க, கண்ட்ரோலில் இருக்குது. 5 இறப்புகள் இந்த ஒரு ஓராண்டுக்குள்ள, அவ்வளோதான். ஏதாவது ரொம்ப அவசியமானது இப்போ அங்கே சிறப்பு துறைகள் எல்லா மருத்துவமனையிலையும் ஒரு ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ ஸ்டான்லியில் எடுத்துக்கினிங்கன்னா இந்த அங்கே வந்து இந்த ஆர்த்தோ அதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ கேஎம்சி எடுத்துக்கினிங்கன்னா தீப்புண் காயங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டு. அது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு சிறப்பு இருக்கும். அது மாதிரி இங்கே வர்ற பேஷண்ட்டில் யாருக்காவது அந்த மாதிரி மருத்துவ சிகிச்சைகள் தேவைப்படுமானால் அனுப்பி வைப்பாங்க. இங்கே பெரும்பகுதியானவர்கள் பக்கத்திலே இருக்கிறதால இப்போ அங்கே என்னெல்லாம் வசதி இருக்கோ அந்த வசதியை பயன்படுத்திப்பாங்க. அதை தேவையை மீறி வேறு ஏதாவது கூடுதல் வசதிகள் தேவைப்பட்டால் பக்கத்தில் அனுப்புவாங்க. இதையும் தாண்டி வேறு ஏதாவது கூடுதல் வசதி தேவைப்பட்டால் அரசு மருத்துவமனைக்கு பக்கத்தில் அனுப்புவாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையே, அரசு மருத்துவமனைக்கு தான் அனுப்புகிறாங்க. எது அங்கே ப்ரெஸ் மீட் பண்ணும்போது வாங்க அங்கே சொல்கிறேன். இப்போ இன்னொரு 10 கோடி ரூபாய் அதுக்கு கூடுதல் நிதி கேட்டிருக்கு. என்ஹெச்எம்ல இன்னொரு அடிஷனல் கட்டடங்கள் கட்டுற பணி தொடங்க போகுது. முடிச்சுட்டோன்னா ஒரே நேரத்தில் இல்லை, அது பிரச்சனையே இல்லை. நம்ம கட்டடம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளே அந்த ரோடு ஒர்க்கும் முடிஞ்சிடும். அது அந்த மருத்துவமனைக்கு தேவையான அந்த சர்வீஸ் ரோடும் ஆக்சஸும் சரியாக இருக்கிற மாதிரியான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இந்த மருத்துவமனையின் இயக்குனர் திரு பார்த்தசாரதி அவர்களும் மரியாதைக்குரிய அம்மையார் அந்த பேர் டாக்டர் கோகிலா அவர்களும் மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டு பல்வேறு முறை இது சம்பந்தமாக உட்கார்ந்து பேசி இந்த மாதிரியான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்காக கடுமையாக உழைத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட இருவரையும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் தமிழகத்து மக்களின் சார்பிலும் தமிழக நாட்டின் முதலமைச்சர் சார்பிலும் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.